பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறியா? ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பொண்ணும் ஒரே ரூம்ல நைட் முழுக்க இருந்திருக்காங்க. என்ன தப்பு நடந்து தொலைச்சதுன்னு தெரியலையே. கடவுளே, யோசிச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கே. ஐயோ மேடம், அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்காது மேடம். ஆமா, நீ என்ன நேர்ல பாத்தியா? ஏய், என்ன வார்த்தை நீ சொல்ற? என்னடா பேசுற? விடுமா, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டடா. அக்கா, நான் ரூம்ல இருந்தது உண்மைதான்க்கா, ஆனா எந்த தப்பு நடக்கலக்கா. ஏன் முன்னாடி என் பொண்ணு ரூம்ல இருந்தேன்னு சொல்றியா நீ? மாதிரி கையா தக்கா ஆடிட்டு இருக்கீங்க. எதுக்கு நீ கௌஷிக் வீட்ல இருக்கன்னு போய் சொல்லிட்டு ஷாலினி கூட நைட் ரூம்ல இருந்த? சொல்லி தொலைடா பாவி. ஏய், கல்ல கையில் என்னன்னு மறக்காம சொல்றா. சொல்லு. ஏய், சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது வந்துக்கா, நான் அவள காதலிக்கிறேன். என்ன காரியம் பண்ணிருக்கேன்? நான் உனக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணியும் ஏன் முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்றியா? அக்கா, அது வந்து நீ போலீஸ் ஆவன்னு பார்த்தா இப்படி காதலிக்கிறேன்னு சுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டியே. அக்கா, நான் சொல்ல வரது கொஞ்சம். ஏய், வாய் மூடுடா. ஏய், ஏன் முன்னாடி அவனை திட்டுற மாதிரி எல்லாம் நடிக்காதடி. என் மகளையே காதலிக்கிறேன்னு சொல்றான். அவ அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். தேவிக்கு என் வீட்ல இடமே கிடையாது. அவ இங்கேயே கடந்து வாழாவிட்டே சாகட்டும். தேவி, அழாத தேவி. அடுத்த முகூர்த்தத்திலேயே ஷாலினிக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் எப்படி காதல் கத்திருக்கான்னு என் மக பின்னாடி சுத்துறான்னு பாக்குறேன். என்ன பேசுறீங்க? பள்ளிகள் எல்லாம் பேத்துருவேன். இனிமே இவன் என் மருமக கிடையாது. நான் போனதுக்கு அப்புறம் அவன் நீலி கண்ணீர் வடிச்சான்னு அவளை கூட்டிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ண, அப்புறம் மரியாதை கெட்டுடும். உன் தம்பிக்கு விழுந்ததுதான் உனக்கு விடும். ஓடி மா. வீட்டுக்கு வா. போவுல ஏறு, போவுல. உயிரோட கொன்னுட்டடா நீ. வளரணும்னு ஆசைப்பட்ட
இருக்கிறதுனால என் புள்ள அப்பா இல்லாம கடைசி வரைக்கும் எங்கே வளர போது? ஐயோ கடவுளே, இப்படி எல்லாம் பிரச்சனை வருதே. ஒண்ணு போனா ஒண்ணு, ஏன் என் பிள்ளைங்களை தொடர்ந்து சித்திரவதை பண்ற? ஐயோ, அன்பு பண்ண தப்புக்கு தேவிய தண்டிக்கிறத எந்த வகையில நியாயம்? டேய் மூர்த்தி, எங்கடா போன அந்த பொம்பளை பொறுக்கி? மா, கோபத்துல அனாவசியமா வார்த்தை விடாதமா. அவன் பண்ண வேலைக்கு வார்த்தை விடாம தியாகி பட்டமா கொடுப்பாங்க? ஆரம்பத்துல இருந்தே அவனை அடிச்சு வளர்த்திருக்கணும், அப்படியே விட்டுட்டல, அது என்னோட தப்புதான். அன்பு பொறுப்பானவன், இந்த குடும்பத்தையே ஒசத்த போறவன் அப்படின்னு மலை போல நம்பின அவன, வீட்டுல இருந்தா சண்டை போடுவாங்கன்னு நைசா வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் பாத்தியா? என்ன திமிர் இருக்கணும் அவனுக்கு! சத்தியமா நான் சொல்றேன்டா, இந்த தடவை நான் அவனை தேட போறதே இல்ல. அவனை வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்லிடு. அம்மான்னு வாசல்ல வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தொலைஞ்சு போனவன் அப்படியே தொலைஞ்சு போனவனவே இருக்கட்டும். அவன் செத்துட்டானு இன்னையோட தலை முழுகிடுறான். என்ன விடுதனும், இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நான் எப்பவோ தூக்குல தொங்கி இருக்கணும். மா, ஏண்டா அவனை பத்தி சம்பந்தியமா தப்பு தப்பா பேசினப்போ நாம எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டான்டா. இப்படி பேசாதீங்க சம்பந்தின்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதாடா? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கழுத்து அறுத்துட்டான் பாவி. தேவி அந்த வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு அந்த அம்மா என்னெல்லாம் சதி வேலை பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். ஷாலினிய காதலிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க திரும்ப மருமகளா வாழ போக முடியுமான்னு அவன் யோசிக்க வேண்டாம். அப்போ யார் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? ஷாலினியோட புருஷனா, பணக்கார வீட்டு மருமகனா, சொகுசா வாழணும்னு அவன் நினைச்சிட்டான் இல்ல? இந்த குடும்பத்தை பெருமைப்படுத்துற புகுந்த வீட்டுல எங்க அக்காவ மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு வாய் கிழிய பேசின பேச்செல்லாம் ஷாலினிய பார்த்ததும் எங்க போச்சுன்னு கேக்குறேன். சுயநலவாதி, ஹிம செஞ்ச பாவத்துக்கு தேவி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காடா. நேரம் மாச கர்ப்பிணி பொண்ணு வளருத பாக்கும் போது அவனை வெட்டி போட்டுறணுங்கிற அளவுக்கு எனக்கு வெறி வருதுடா. இதுக்காகதான் அவனை போலீஸ் ஆக்கணும்னு கையில் ராப்பங்களா கஷ்டப்பட்டாளா சொல்லு? முதல்ல போலீஸ் ஆகறதுக்கு லஞ்சம் குடுக்கலன்னு சண்டை போட்டான், அதுக்கப்புறம் பசங்களோட வம்பிழுத்து சண்டை போட்டு குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்றான். இன்னும் எத்தனை முறை தாண்டா கையில் அவனை காப்பாத்துவா?